காலஞ்சென்ற நம்முடைய அன்பு குடியரசுத் தலைவர் மக்கள் குடியரசுத் தலைவர் சொல்லுவார், நீ கனவு காண வேண்டும் என்றால் தூங்காதே என்பார். பிரியமானவர்களே, தூக்கத்தில் வர்ற கனவு அல்ல, வாழ்க்கையின் கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் நம்ம தூங்கக்கூடாது, எழும்பணும், பிரயாணப்படணும், ஆறுகளை தாண்டணும், கோட்டை கொத்தளங்களை கர்த்தர் உடைத்து நொறுக்குவார், நம்ம அதை மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. பிஹோல்ட், ஒரு அருமையான வேத பகுதி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் அஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேசேஜ். எக்ஸடஸ் சாப்டர் 14:13. எக்ஸடஸ் 14:13, யாத்திராகமம் 14:13 வாசியுங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பிரியமானவர்களே, மோசே சொல்றாரு பயப்படாதிருங்க. ஏன் பயம்? எகிப்துலேருந்து இவங்கெல்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பின்னால் இப்போ எகிப்தினுடைய சேனை, இவங்கெல்லாம் அடிமைகள். பிரியமாலே, இவங்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, இவங்கள்ட்ட இராணுவ தளவாடங்கள் கிடையாது. ஏதோ கையில் கத்தி கம்பு ஏதாவது இருந்திருக்கும், மற்றபடி ஈட்டி பட்டயம் ஒரு பெரிய பெரிய யுத்த தளவாடங்கள்லாம் கிடையாது. அவன் பார்வம் சேனையோடு வர்றான். பார்வமே நேரடியாக யுத்தத்தில் இறங்கிட்டான். ரதங்களோடும் குதிரைகளோடும் குதிரை வீரரோடும் விரட்டிட்டு வரான். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்தினுடைய சேனை. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சி. பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சி. பெரிய மாணவர்களே, பூகோள ரீதியாக பார்த்தா ரெண்டு பக்கமும் பெரிய மலை. முன்னால் சிவந்த சமுத்திரம், பின்னால் எகிப்தினுடைய சேனை. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தா ரெண்டு பக்கமும் மலை இருக்குது. நல்லா மாட்டிக்கிட்டோம். முன்னால் பார்த்தா பயமாக இருக்குது, பின்னால் பார்த்தா பயமாக இருக்குது. வலது பக்கம் திரும்பினா பயமாக இருக்குது, இடது பக்கம் திரும்பினா பயமாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பயமாக இருக்குது. பிரியமானில் டிவியத்தை பார்த்தா பயமாக இருக்குது, வாட்ஸ்அப் பார்த்தா பயமாக இருக்குது, சோஷியல் மீடியாவை பார்த்தா பயமாக இருக்குது, ஃபோன் வந்தால் பயமாக இருக்குது. ஐயோ, யார் என்ன ஃபோன் பண்ண போகிறாங்களோ, எதை பார்த்தாலும் ஒரு பயம். பிரியமானவர்களே, முன்ன பார்த்தா பயமாக இருக்குது, பின்ன பார்த்தா பயமாக இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தா பயமாக இருக்குது, ஒரே ஒரு பக்கம் பார்த்தா பயமாக இருக்குது, அது மேலே பார்த்துரு.